முழுமையா பார்த்துட்டு இந்த பதிவு குறித்த உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம முந்தைய தொகுப்புகளில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையளித்து வெற்றி பெற்றவரின் விவரம் shivapithan.com என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது, சென்று காணுங்கள். இது ரொம்பவே முக்கியமான பதிவு. அதாவது உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும். மற்றவங்க மீது நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்களா, கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய பதிவு. ஏன்னா சில பேர் பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க, ஏ என் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மதிப்பு மட்டும் இல்லை, நம்மளோட மதிப்பே நமக்கு தெரியல அப்படிங்கிறதான் உண்மை. சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். நம்ம சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயத்தில். இந்த ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கோவிலுக்கு இணையாக வந்துட்டு இந்த உடம்பை வந்துட்டு போற்றி கூறுகிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? கட்டாயமாக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். மேலுமே உடல்நிலை சீராக இருந்து மனதில் அமைதி யாருக்கு இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறோங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை விட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட பணம் இல்லை, நம்மக்கிட்ட பணம் இல்லைன்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கோம். பணம் ஒரு பொருட்டே இல்லை. இந்த உடம்புல ஏதாச்சும் ஒரு பாகம் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுறது தான் பெரிய விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செலவுகள் இல்லாமல் உடம்பை பார்த்துக்கிட்டாலே நீங்கள் பெரிய பணக்காரன் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமாக இருக்கும்போது, மருத்துவ செலவு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்மளை விட சிறந்த பணக்காரன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தோன்னா நம்ம சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ காலையில் நீங்கள் சரியாக சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க, வயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டுரும். நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிம்பாங்கல்ல, காலையில் காலையில் எந்திரிச்சுமே சரியான நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் எந்த பிரச்சனையுமே வராது. அதே போல் ஒரு நாளைக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு 8 டம்ளர்னாச்சும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தண்ணி குடிக்கலைன்னா சிறுநீரகம் போயிடும், அப்போ தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள் வர ஆரம்பிச்சிடும். நைட்டு 11 மணி தான் அதிகபட்ச லிமிட்டு, அதுக்கு மேலே தூங்காமல் இருக்கக்கூடாது, போய் தூங்கிடணும். அப்படி தூங்கலையா பித்தப்பை பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த புகை சூழ்ந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறத தவிர்த்துக்கணும். புகை பிடிக்கிறது இதனால் பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படும். அதே போல் நிறைய இப்போ பழக்கமாயிடுச்சு, வறுத்த உணவுகளை வந்துட்டு நிறைய சாப்பிட்றாங்க, அதிக காரம் சேர்த்துக்கிறவங்கலாம் நிறைய இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பெருங்குடல் பகுதியில் வந்துட்டு பெரிய பாதிப்பு உண்டாகுங்கிறாங்க. சிறுகுடலை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கெட்டுப்போன பழைய உணவுகளை சாப்பாடாக எடுத்துக்கக்கூடாது. சில பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சாப்பிடுவாங்க, அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க, அது சிறுகுடலை பாதிச்சிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் அதிகபட்சமாக நீங்கள் கொழுப்பு எடுத்துக்கிறீங்க, உப்பு அதிகமாக சேர்க்குறீங்க அப்படிங்கும் போது அது இதயத்துக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது. அப்போ நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதயம் ரொம்ப காஸ்ட்லி, அதை கெடுத்துக்கக்கூடாதுன்னு நினச்சா அளவான உப்பு கொழுப்பும் வந்துட்டு அளவாக எடுத்துக்கிறது உத்தமம். கொழுப்பை முழுசாக தவிர்த்து விடுங்க அப்படின்னு சொல்ல, அளவான விகிதத்தில் வந்துட்டு இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இனிப்பு அதிகமாக சாப்பிடாதீங்க, அது கணையத்தை பாதிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே சொல்லப்படுது இல்லைங்களா. இப்போ உடற்பயிற்சி செய்யலைன்னா ஒட்டுமொத்த உடலுமே பாதிக்கப்படும் அப்படிம்பாங்க. நீங்கள் அதிக வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்ணு சீக்கிரம் பாதிக்கப்படுவாங்க. இதிலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு தான் காலையில் எழுந்திரிச்சு இளம் சூரிய வெயிலை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. காலையில் நேரமே எழுந்திரிச்சு அந்த இளம் வெயிலில் நடந்துட்டு வர்றது நம்மளுக்கு வைட்டமின் டியோடு சேர்த்து உடல்நலத்தை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய அரணாக அது திகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா நரம்புகளோட செயல்பாடு அதனால் பாதிக்கப்படும். தேவையில்லாத யோசிக்கிட்டே இருக்கீங்கன்னா மூளையில் வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டுனா ஒரு இறுக்கம் ஏற்படும். இந்த மனசில் இருக்கும் இருக்கோங்கிறாங்கள, அந்த மாதிரி அதெல்லாம் இறுக்கம் ஏற்பட்டதுன்னா உடல்நிலை மொத்தமாக பாதிக்கப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புமே வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லியானது, வேல்யூபிளானது, நம்மளுக்கே தெரியல. இதயத்தோட வாழ்வு மாத்துறதுக்கு கூட வந்துட்டு கண்ணாப்பினான் காசு ஆகக்கூடிய சூழ்நிலையில் இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி பாதுகாத்தீங்கன்னா அவ்வளோ காசு நம்ம செலவு செய்ய தேவையே இல்லை. நிறைய பேர் நீங்கள் கடனாளியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு உடல்நிலையை சரியாக பராமரிக்காமல் மருத்துவமனைக்கு போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணனால தான் கடனாளியாக இருக்கிற நிறைய பேர்த்த உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறது, எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், உடல்நிலை நல்லா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சம்பாதிக்கலாம். உடலை வந்துட்டு சரியாக கவனிக்காமல் நம்ம லட்சக்கணக்கில் சம்பாரித்தாலும் சரி, கோடிக்கணக்கில் சம்பாரித்தாலும் சரி, அதற்கு இணையான செலவை வச்சிருச்சு அப்படிங்கும் போது கட்டாயமாக நம்மளால் மீண்டு வரவே முடியாது. அதனால தான் சொல்லப்படுறது இந்த ஊன் உடம்பு ஆலயம், கோவிலை எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யார் மேலே ரொம்ப அதீத அன்பு வச்சுருக்கீங்களோ
யார் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அவங்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களுமே வந்துட்டு இதை கடைப்பிடித்து வரட்டும். இந்த உடம்பு நல்லா இருக்கும் போது தான் நம்ம எதையும் செய்ய முடியும். சொல்லுவாங்க இல்லைங்களா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் அறிய முடியும். அடிப்படையான இந்த உடல் அப்படிங்கிறத சரியாக பாதுகாத்து வந்தோம் அப்படின்னா நம்மளால் எது வேணாலும் செய்ய முடியும். அன்பர்களே, மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். போய் பார்த்து மகிழுங்கள்.